அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த ஐந்தாம் நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்படி நீங்கள் 21 நாள் தொடர்ச்சியாக பயிற்சி பெறுவீர்கள் என்றால் உங்கள் எழுத்துக்கள் மிக தெளிவாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை. ஆகவே தொடர்ந்து டிஎஃப்ஐ இந்த 5ஆம் நாள் நிகழ்ச்சியிலே நம் சென்ற வகுப்பினுடைய பாடங்களை சற்று நினைவுபடுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாம் நாள் வகுப்பிலே முதல் லைன் எழுதினோம். ரெண்டாவதாக எல் என்ற எழுத்தை எழுதினோம். மூன்றாவதாக சிறு 2 கோடுகளுக்கும் இடையே உள்ள எழுத்துக்களை எழுதினோம். கீழிருந்து மேலாக மேலே எழுதினோம். அதைப் போலவே கீழிருந்து மேலிருந்து கீழே ஆக எழுதினோம். மேலும் கீழுமாக இன்னுமாக எழுதினோம். அதைப்போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக கீழே திரும்பி வந்து மீண்டுமாக மேலே சென்றோம். அதைப்போலவே தொடர்ச்சியானவை கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று வட்டமடித்து மீண்டுமாக வட்டமடித்து மீண்டுமாக வட்டமடித்து மீண்டுமாக முடித்தோம். அதைப்போலவே சி என்ற எழுத்துக்களைப் போல எழுதினோம். யு என்ற எழுத்துக்களைப் போல தலைகீழ் வடிவத்தைப் போல எழுதினோம். ஓ என்ற எழுத்துக்களை எழுதினோம். ஓவைப் போல சற்று கொஞ்சம் வளைந்திருக்கக்கூடிய ஓ எழுத்தை, அதைப் போலவே ஏ என்ற ஆல்பபட் ஆங்கில எழுத்தை நாம் எழுதி கற்றுக்கொண்டோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று அதைப்போல் அது தொடர்ச்சியாகவே நாம் டிஐ எழுதி பழகினோம். மேலே சென்று மீண்டுமாக திரும்பி வருதல் ஏவை போலவே, அதைப்போல் ஜிஐ அதனுடைய தொடர்ச்சியாக ஜி என்ற எழுத்தை நாம் கீழே எழுதி பழகினோம். அதைப்போலவே டி என்ற கியூ என்ற எழுத்துக்களையும் எழுதி பழகினோம் அல்லவா. ஆகவே இந்த 5ஆம் நாள் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ச்சியான அடுத்த பேட்டர்னாக இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 1வது எழுத்தாக 2 கோடுகளுக்கும் இடையே உள்ள ஐ என்ற எழுத்து, நாம் ஐ என்ற எழுத்தை நாம் படித்தோம். இதை நாம் தெளிவாக நாம் எழுதுவது எப்படி என்னவென்றால், கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக கிளத்தி மேலே செல்லுதல், மேலே புள்ளி வைத்தல். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே வளைகிறோம். இது ஐ என்ற எழுத்து. கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக நேர்கோடாக கீழிறங்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம். அதைப்போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று கீழிருந்து மேலே முடிக்கிறோம். அதைப்போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே முடிக்கிறோம். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட எழுத்துக்களை நீங்கள் பயிற்சி பெறும்படி அன்புடன் வேண்டுகிறேன். இது ஒரு பக்கம் முழுமையாக எழுதி நீங்கள் பயிற்சி பெறுதல் வேண்டும். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக நேர்கோடாக வருகிறோம், மீண்டுமாக வளைந்து செல்கிறோம். அடுத்த இதைப் போலவே கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டு மேலே வருகிறோம். அதைப் போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே வருதல். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக வளைந்து செல்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக மேலே முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மீண்டு செல்லுமாக மீண்டும் வளைந்து செல்கிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக மேலே முடிக்கிறோம். இந்த 2 குழுக்களாக அழகாக நிறுத்தி எழுதுதல் வேண்டும். இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பெறுதல் வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாகவே 2வது எழுத்தாக கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக அடுத்த எழுத்துக்களைப் போலவே யூ என்ற 2 எழுத்துக்கள் எழுதுதல். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக திரும்பி வருகிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக கீழே வருகிறோம்.
கீழிருந்து ஆரம்பித்து மீண்டும் மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக கீழே திரும்பி வந்து வளைகிறோம். அதை போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக கீழே திரும்பி வந்து மீண்டுமாக மேலே செல்லுதல் யூ என்ற எழுத்து. கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக வருதல். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே திரும்பி வருதல், இது யூ என்ற எழுத்து. கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம். இப்படியாக இடைவெளி இல்லாமல் அழகாக எழுதுதல் வேண்டும். சம இடைவெளியை விட்டு எழுதுதல் அவசியம். ஆங்கிலத்திலே சம இடைவெளி மிக அவசியம். இதுபோல் கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக திரும்பி வருகிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக வளைகிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக கீழே திரும்பி வருகிறோம். இதைப்போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக கீழே வருகிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக வளைந்து கீழ்ந்துமாக மேலே சென்று மீண்டுமாக வளைகிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக திரும்பி வந்து மீண்டுமாக மேலே செல்லுதல். இவ்வாறு நீங்கள் இரண்டாவது எழுத்தாக தொடர்ச்சியாக பயிற்சி பெறுங்கள். மூன்றாவதாக அதனுடைய தொடர்ச்சியான எழுத்துக்களாக டபிள்யூ போன்ற எழுத்துக்கள். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக யூவை போலவே எழுதுகிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று மேலேயே வட்டமிட்டு முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக வளைந்தினர். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடிக்கிறோம். அதை போலவே கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று மேலே வட்டமிட்டு முடிக்கிறோம். இந்த கேப், இந்த இடைவெளி இல்லாமல் எழுதுதல் வேண்டும். சம இடைவெளியிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம எழுத்து பயிற்சிகளை செய்வோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடிக்கிறோம். அதுபோலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடித்துக் கொள்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக வட்டமிட்டு கொள்கிறோம். அதேபோல் கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடித்துக் கொள்கிறோம். இது டபுள்யூ என்ற எழுத்து. கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மேலே வட்டமிட்டு முடித்துக் கொள்கிறோம். அதில் தொடர்ச்சியான நான்காவது எழுத்தாக இதிலே வி என்ற எழுத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே எழுதி வட்டமிட்டு எழுதி முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக வட்டமிட்டு முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே கீழே வருகிறோம், மீண்டுமாக மேலே முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு எழுதுதல். கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று கீழே
சென்று மேலே மண்டாக மட்டமிட்டுள்ளது. இது வி என்ற எழுத்து. அதைப் போலவே அடுத்த எழுத்துக்களும் தொடர்ச்சியாக கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மேலே முடித்தல் வேண்டும். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம், மீண்டுமாக மேலே செல்கிறோம். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே வருகிறோம், கீழே சென்று மீண்டும் மட்டமிட்டு முடிக்கிறோம். அதைப் போலவே கீழிருந்து ஆரம்பித்து மேலே சென்று மீண்டுமாக மேலே சென்று வட்டமிட்டு முடித்தல். கீழிருந்து ஆரம்பிக்கிறோம், மேலே செல்கிறோம், மீண்டுமாக வட்டமிட்டு முடிக்கிறோம். கீழிருந்து ஆரம்பித்து மீண்டுமாக வட்டமிட்டு முடித்தல். இது வி என்ற எழுத்து. இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் முழுமையாக ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு பக்கத்திற்கு எழுதி நீங்கள் பயிற்சி பெற வேண்டுகிறேன். இந்த 5வது நாள் பகுதியிலே நாங்கள் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.